ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஈஸி கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெவிகம் யூஸ் பண்ணி எப்படி ஸ்லைம் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் ஈஸியாக நம்ம தட்டு தான். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாட்டில் ஃபெவிகம் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் வந்துட்டு ஒரு பாதி ஃபெவிகம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஸ்லைம் தேவை அப்படின்னா நிறைய வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கூட நீங்கள் கலரிங் ஏதாவது மிக்ஸ் பண்ணணும்னா இப்போ வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்ம எது யூஸ் பண்ணி ஸ்லைம் மேக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முகி லிக்விட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு நமக்கு மெயின் தேவை. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஸ்லைம் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ரொம்ப சூப்பராக வந்துட்டு ஸ்லைம் மேக் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரே ஐடியா வந்துட்டு மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா அப்படி நல்லா கட்டி மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், அதை வந்துட்டு ஸ்லைம் வர மாதிரி தெரியும். அதே நல்லா நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எப்பயும் போல் க்ளூ மாதிரி இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண தான் வந்துட்டு நமக்கு ஸ்லைம் வரும். அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு தனி மாதிரி ஆயிடுச்சு, லிக்விட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த முகி லிக்விட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஸ்லைம் வந்துட்டு கிடைக்கும். நிறைய பபிள்ஸ் எல்லாமே இந்த ஸ்லைமில் வந்துட்டு வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் வந்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சமும் வந்துட்டு நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லைம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஒரேடியாக வந்துட்டு மொத்தமாக அந்த இதை வந்துட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைம் கட்டி மாதிரி ஆயிடும். முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கொஞ்சமாக முகி வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்லைம் வந்துட்டு எப்படி ரெடி ஆகி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு பார்க்கவே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நமக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடி வந்துட்டு நம்ம அந்த முகி லிக்விட் வந்துட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 10 rupees முகி லிக்விட் இருக்குல்ல, அது வந்துட்டு எனக்கு இது ஒர்க் ஆகலை. எனக்கு இதுதான் வந்துட்டு ஒர்க் ஆச்சு. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி மாதிரி நல்லா ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரியெல்லாம் வரவே இல்லை, அது வந்துட்டு தனித்தனியாக திரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த 10 rupees பேக் முகி வந்துட்டு லிக்விட் ஆட் பண்ணும்போது நான் ஃபெவிகம் யூஸ் பண்ணலை, வேறு அந்த கலர் கலராக வந்துட்டு கம் இருக்கும்ல ஆக்டிவ் கம், அந்த மாதிரி கம் தான் யூஸ் பண்ணனால அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்லைம் மேக் பண்ணும்போது ஃபெவிகம்லேயே வந்துட்டு மேக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் வந்துட்டு அந்த லிக்விட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஸ்லைம் கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஸ்லைம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு முகி லிக்விட் வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. ஸ்லைம் வந்தோடனே அதை எடுத்து நல்லா வந்துட்டு கையில் விளையாண்டு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நல்லா வந்துட்டு அதை விளையாண்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூடி முகியை வந்துட்டு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வேணால் கொஞ்சமாக வந்துட்டு முகி லிக்விட் ஆட் பண்ணி அப்படியே கையிலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்லைம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்லைம் ரொம்ப சூப்பராக வந்துட்டு கையில் ஒட்டவே ஒட்டாமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நிறைய பபிள்ஸ் எல்லாமே வரும். நான் பேக்ரவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஒட்டிடுச்சு, அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு பபிள்ஸ் வந்துட்டு கரெக்டாக வரல. பபிள்ஸ் வந்துட்டு இதில் சூப்பராக வருங்க, கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லைம் ரொம்ப ஃப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பொசு பொசு பொசுன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்லைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸி தான். ஒரு 2 இன்க்ரீடியன் வச்சு நம்ம ஸ்லைம் மேக் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணனா, இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்துச்சுல, அந்த பவுலுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்லைமை பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தேன். அந்த பபிள்ஸ் வந்துட்டு வந்துச்சு, கொஞ்சம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு பபிள்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வந்துட்டு குட்டி குட்டியான பபிள்ஸ் எல்லாமே இருந்தது. நம்ம கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே வந்துட்டு பபிள்ஸ் வந்துட்டு உடைக்கிற மாதிரி சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரிய பெரிய பபிள்ஸும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறையாவே வரும். இந்த ஸ்லைம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் சில்லுன்னு வந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே வந்துட்டு நீங்கள் நிறையா வந்துட்டு ஒரு 3 bottles க்ளூ எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வந்துட்டு இந்த ஸ்லைம் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் கைக்கு வச்சிருக்கிறதுக்கு. இதோட சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு கேளுங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் தமிழ் ஈஸிக்கராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பை.